நாம் என்றைக்குமே இன்றைக்கி கூட படியில் ஏறும்போது கூட பார்த்தோம், உண்மையான வைரங்கள் அப்படிங்கிறது என்னது, மனதில் தோன்றும் எண்ணங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தது. உண்மையாக அதுதான். உங்களுக்குள்ள நீங்கள் உத்வேகத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் சிறப்பான வருஷம். என்ன சார் உத்வேகத்தோடு அப்படின்னா, இந்த வருஷம் நான் முன்பை விட பலமாக இருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நிறைய தெரிஞ்சிருக்கேன், என்னுடைய விடாமுயற்சி அதிகமாக இருக்குது, என்னுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த 2021 உண்மையிலேயே என்னது ஒரு பயனுள்ள ஆண்டாக தான் இருக்கும். நிச்சயமாக அதை முதல் உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாய்ப்புகளை வெளியில் தேடாதீங்க, உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. என்றைக்குமே கால்ஃபர் வரும்போது, கால்ஃபர் வந்துடும், வர்றதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. நம்ம எனக்கு என்ன ஒரு அலட்சியமாக படிப்போம், ஆனால் கால்ஃபர் வந்துருச்சுன்னா படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இதான உண்மை. இப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. சரியா, இதுதான் என்னுடைய வேண்டுகோள். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் உண்டு. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு அப்படின்னா, நன்மை தீமைகளை ஒரே போல பார்க்கக்கூடியவன் வந்து இறைவன். இங்கே இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர, வள்ளுவர் இங்கே வந்து ராமர்னோ இந்து சமயத்தையோ இஸ்லாத்தையோ இல்லை கிறிஸ்துவத்தையெல்லாம் சொல்லலை. இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னா, எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறதுல அவன் மனசை வந்து என்ன செய்ய மாட்டான், அலைபாய விட மாட்டான், நன்மை தீமைகளை நினச்சி வருந்துறவன் கிடையாது அவன். அப்படிப்பட்டவனுடைய திருவடிகளை நாம் வந்து அடையும் போது நமக்கு எந்த துன்பமும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்டவன் ஒருத்தன் இருக்கான் நம்ம அனலைஸ் பண்ணாலே நம்ம வாழ்வினுடைய யதார்த்தங்களை வந்து நம்ம என்ன செய்வோம், ஏற்றுப்போம். இதுதான் முக்கியம். சரியா, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த இயரை நிச்சயமாக நம்ம என்ன செஞ்சிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நான் திருப்பியும் சொல்கிறது அதுதான், வேலை இருக்குது, வேலைக்கு திறமை தான் இல்லை. அந்த திறமையை வளர்த்து கொண்ட யாருமே இந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்காமல் இருந்ததே கிடையாது. அன்அகாடமியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, ஃப்ளாட் 20% ஆஃபர் ஆன் ஆல் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன். என்ன அப்படின்னா, ரெகுலராக எங்களுடைய ப்ரைஸ் வந்துன்னா 3 மாதத்துக்கு 2200 ரூபாய், இப்போ வந்து 20% டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா 1616 ரூபாய். அது இல்லாமல் இன்னொரு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 1454 ரூபாயில் நீங்கள் 3 மந்த்துக்கு படிக்க முடியும். இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 3 மாதம் தான் இருக்குது டைமு, நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ரெஃபர் கோட் காமராஜன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. இதே நீங்கள் 6 மாதத்துக்கு போட்டிங்க அப்படின்னா 3636, சரிங்களா? ஃப்ளாட் 20% ப்ளஸ் 10%. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. சார் இப்போ 12 மாதம் அப்படின்னா 3200 ரூபா, 24 மாதம் 4654 ரூபா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் வந்து மெகா பம்பர் ஆஃபர். என்ன அப்படின்னா, நீங்கள் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 மந்த்ஸ் ஃப்ரீ. ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். அதுக்கு மறக்காமல் நீங்கள் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJAR இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த கோடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ அன்அகாடமியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, 2A படிக்கிற எல்லாருக்குமே. ஸோ நிறைய பேர் வந்து ஐடியிலேருந்து படிப்பீங்க, ப்ரைவேட் படிப்பீங்க, ஃபுல் டைமாக படிப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, பட் ஆனால் எல்லாருமே வந்து கிளாஸஸ் போக முடியாது. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு லைவ் நீங்கள் கிளாஸ் ஆட முடியும், லைவ்லேயே வந்து இது யூஸ் பண்ணி டவுட் கேட்க முடியும், ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்களால் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வீடியோ சேவாயிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, எல்லாமே வந்து PDF மெட்டீரியலாக கொடுத்துட்ருப்பாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதேமாதிரி வந்து விரைவில் வந்து ப்ரைஸ் ஹைக் வரப்போகுது, அதனால் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே இருக்குது, மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர்னு போட்டுக்கோங்க. சரிங்களா, அதுக்கேமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் 6 மந்த்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸ் ஃபீஸு 12,000, சரிங்களா? 24 மந்த்ஸ் ஃபீஸு 18,000, சரிங்களா? ஸோ முன்கூட்டியே யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு மறக்காமல் காமராஜர்னு போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வரும், இது ஃபியூச்சர் ப்ரைஸு. சரிங்களா, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 10வது பேட்ச் மார்ச் 9ஆம் தேதியில் வந்து போகுது, அந்த பேட்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. 12 மந்த்ஸ் பேட்ச் தமிழ்வழி படம் குரூப் 1. ஸோ ஃபியூச்சரில் வந்து குரூப் 1 டார்கெட் இருக்கவங்க ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது இதுக்கு. சரிங்களா, குரூப் 2 பேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் டார்கெட்டு, மார்ச் 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறாங்க, T23 மார்க் டெஸ்ட் சீரியஸ், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் டெஸ்ட் சீரியஸ், செம்மொழி தமிழ் டெஸ்ட் சீரியஸ், லாங்குவேஜ் டெஸ்ட் சீரியஸ், ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரியஸ். ஸோ எல்லாமே சூப்பராக கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா,